வணக்கம். டேன் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்திகளோடு மாலினி அஜந்தன். நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு தென்னாப்பிரிக்க மனித உரிமைகள் சட்டத்தரணி ஜஸ்மின் சூக்காவிற்கு அறிவித்தல் அனுப்பப்பட்டுள்ளது. இலங்கையின் அரச புலனாய்வு பிரிவு தலைவர் சுரேஷ் சாலி தாக்கல் செய்த அவதூறு மனுவின் கீழ் எதிர்வரும் 2022 பிப்ரவரி மாதம் நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு தென்னாப்பிரிக்க மனித உரிமைகள் சட்டத்தரணி ஜஸ்மின் சூக்காவிற்கு கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் மீண்டும் அறிவித்தல் அனுப்பியுள்ளது. ஐக்கிய ராஜ்யத்தை தளமாக கொண்ட ஏனைய 2 பிரதிவாதிகளுக்கு எதிராகவும் கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் மீண்டும் அறிவித்தலை விடுத்துள்ளது. ஏற்கனவே அனுப்பப்பட்ட அறிவித்தலின்படி பிரதிவாதிகள் நீதிமன்றில் முன்னிலையாகவில்லை என நீதிவான் ஏடி சத்துரிகா டி சில்வாவின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்ட போதே மீண்டும் இந்த அறிவுறுத்தல் அனுப்புமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. தமக்கு தீங்கிழைக்கும் வகையில் சர்வதேச உண்மை மற்றும் நீதி திட்ட பணிப்பாளர் தென்னாப்பிரிக்காவைச் சேர்ந்த மனித உரிமைகள் சட்டத்தரணியும் ஆர்வலருமான ஜஸ்மின் சூக்காவின் இணையதளத்தில் வெளியான அறிக்கைகளுக்கு தமக்கு 1 பில்லியன் ரூபாய் நஷ்டஈடு தரப்பட வேண்டுமென்று மனுதாரரான ஷாலி கோரியிருந்தார். அரச மருத்துவர் ஒருவரை காவலில் வைக்க வற்புறுத்தியதாகவும் அவருக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்க மறுத்து தவறான சாட்சியம் அளிக்க மிரட்டியதாகவும் சூக்காவின் இணையதள அறிக்கைகளில் சுரேஷ் சாலியின் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. இந்நிலையில் 2020 ஜூன் 1 அன்று முதலாம் பிரதிவாதியான சூக்கா தன்னை குறிப்பிட்டு வெளியிட்ட அறிக்கைகளை 2 பிரதிவாதி சிங்களம், ஆங்கிலம் மற்றும் தமிழ் ஆகிய மொழிகளில் இணையத்தில் பிரசுரித்ததாக மனுதாரர் குற்றம் சுமத்தினார். இதன்படி 2வது மற்றும் 3வது பிரதிவாதிகள் இணையதளத்தில் பொய்யான, தீங்கிழைக்கும் மற்றும் அவதூறான அறிக்கைகளை வெளியிடுவதற்கு காரணமாக இருந்ததாக மனுதாரர் தமது மனுவில் குறிப்பிட்டுள்ளார். பூஸ்டர் தடுப்பூசி தொடர்பில் உலக சுகாதார அமைப்பு கண்டனம் தெரிவித்துள்ளது. கோவிட் வைரசிற்கான பூஸ்டர் தடுப்பூசி என்பது ஒரு ஊழல் என்றும் அதனை உலக நாடுகள் தடுக்க வேண்டுமென்றும் உலக சுகாதார அமைப்பு கண்டனம் தெரிவித்துள்ளது. வளர்ந்த நாடுகளில் கையாளப்படும் கோவிட் தடுப்பூசியின் நிலவரம் குறித்து உலக சுகாதார அமைப்பு கடும் கண்டனத்தை பதிவு செய்துள்ளது. இது தொடர்பாக உலக சுகாதார அமைப்பின் தலைவர் ரெட்ரோஸ் அத்தனம் கருத்து வெளியிடுகையில், வருமானம் குறைவாக உள்ள நாடுகளில் ஏற்றப்படும் முதல் டோஸ் தடுப்பூசியை காட்டிலும் வளர்ந்த நாடுகளில் ஒவ்வொரு நாளும் சராசரியாக 6 மடங்கு அதிக அளவில் பூஸ்டர் டோஸ்கள் செலுத்தப்படுவதாக குறிப்பிட்டார். மேலும் ஏழை நாடுகளில் முன்களப் பணியாளர்கள், வயதானவர்கள் மற்றும் இணை நோய் பாதிப்புள்ளவர்களுக்கு இன்னும் 1 டோஸ் தடுப்பூசி கூட செலுத்தப்படாமல் உள்ள நிலையில், வளர்ச்சியடைந்த நாடுகளில் ஆரோக்கியமான நபர்களுக்கு பூஸ்டர் டோஸ் மற்றும் குழந்தைகளுக்கு தடுப்பூசிகள் செலுத்தப்படுவதில் எந்த அர்த்தமும் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். அடிமைத்துவத்தின் சமகால வடிவங்கள் தொடர்பான ஐக்கிய நாடுகள் சபையின் விசேட அறிக்கையாளர் இலங்கைக்கு வருகை தரவுள்ளார். அடிமைத்துவத்தின் சமகால வடிவங்கள் தொடர்பான ஐக்கிய நாடுகள் சபையின் விசேட அறிக்கையாளர் ரோமோயா ஒபோகட்டா உத்தியோகபூர்வமாக விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இம்மாதம் 26 இலங்கைக்கு வருகிறார். இலங்கையில் சில தினங்கள் தங்கியிருந்து அடிமைத்துவத்தின் சமகால வடிவங்கள் தொடர்பில் அவர் ஆராய்ந்து ஐநாவிற்கு அறிக்கையை சமர்ப்பிக்க உள்ளதுடன் இந்த விடயத்துடன் தொடர்புடைய தகவல்கள் மற்றும் தரவுகளை தனக்கு அனுப்பி வைக்குமாறும் சம்பந்தப்பட்ட தரப்பினரிடம் அவர் கோரியுள்ளார். குறிப்பாக தொழிலாளர் உரிமைகள், அடிமைத்துவம், வலுக்கட்டாயமாக தொழிலில் ஈடுபடுத்துதல், சிறுவர்களை தொழிலில் ஈடுபடுத்துதல் உள்ளடங்கலாக அடிமைத்துவத்தின் சமகால வடிவங்களுடன் தொடர்புடைய தகவல்களை அனுப்பி வைக்கலாம் என ரோமோயா ஒபோகாடா தெரிவித்துள்ளார். இதன்படி மேற்குறிப்பிட்ட விடயதானங்கள் தொடர்பான தகவல்கள் மற்றும் தரவுகளை அதனுடன் சம்பந்தப்பட்ட தரப்பின் மின்னஞ்சல் முகவரியின் ஊடாக ஐநாவின் விசேட அறிக்கையாளர் ரோமோயா ஒபோகாடாவிற்கு அனுப்பி வைக்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. அரச ஊழியர்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட அவதூறை வன்மையாக கண்டிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார். அரச ஊழியர்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட அவதூறை வன்மையாக கண்டிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு அறிக்கை மூலம் தெரிவித்துள்ளார். அரச சேவையை நாட்டினால் சுமக்க முடியாதுள்ளதாகவும் அது நாட்டுக்கு சுமை எனவும் நிதி அமைச்சர் தெரிவித்த கருத்து அரசாங்கத்தின் நிலைப்பாடு எதிர்க்கட்சித் தலைவர் நம்புவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சுட்டிக்காட்டினார். நாட்டின் அரச சேவையை நீர்த்து போகச் செய்வதற்கு அரசாங்கம் தெரிந்தோ தெரியாமலோ தயாராகி வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார்.
அரசு சேவையின் ஓய்வூதிய வயதில்லை 60 to 65 வரை அதிகரிக்கப்படுவதாக பிரபல்யமான யோசனையை வரவு செலவு திட்டத்தில் முன்வைக்கும் அமைச்சர் நாட்டின் அரசு சேவை சுமை என மறுநாள் கூறுவதன் மூலம் அவரால் முன்வைக்கப்பட்ட நிலைப்பாடு அவராலேயே மீறப்படுவதாக அமைந்துள்ளது என்று குறிப்பிட்டார். தேர்தல் காலத்தில் போற்றப்படும் அரச ஊழியர்களை தமது நோக்கம் நிறைவேறிய பின்னர் அரசாங்கம் இவ்வாறு நடாத்துவது என்பது அரசாங்கத்தின் உண்மையான பிம்பம் என்பதை அறிந்துள்ளதால் அது குறித்து வியப்படையவில்லை என்றும் எதிர்க்கட்சித் தலைவரின் அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. புத்தளத்தில் டொல்ஃபின் உயிரிழந்த நிலையில் கரையொதுங்கியுள்ளது. புத்தளம் மாரவில கடற்கரையில் டொல்ஃபின் ஒன்று உயிரிழந்த நிலையில் கரை ஒதுங்கியது. இந்நிலையில் அப்பகுதி மக்கள் ஆனை விழுந்தான் வனஜீவராசிகள் திணைக்களத்தினருக்கு தகவல் வழங்கினர். இதனையடுத்து அந்த பகுதிக்கு வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் சென்று குறித்த டொல்ஃபினை உடற்கூற்று பரிசோதனைக்காக ஆனை விழுந்தான் வனஜீவராசிகள் திணைக்கள அலுவலகத்திற்கு கொண்டு சென்றனர். உயிரிழந்த டொல்ஃபின் சுமார் 10 அடி நீளமுடையது என்று வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்தனர். சில மாதங்களுக்கு முன்பதாக கொழும்பு துறைமுக கடற்பரப்பில் வெளியே MV எக்ஸ்பிரஸ் கப்பல் தீப்பிடித்து எரிந்ததை கடல் ஆமைகள், டொல்ஃபின்கள், திமிங்கிலங்கள் என்று பல உயிரினங்கள் தொடர்ந்தும் உயிரிழந்து வரும் நிலையில் புத்தளம் மாவட்டத்தில் அதிகளவிலான உயிரினங்கள் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கத்தின் ஏற்பாட்டில் இரத்த தானம் வழங்கும் நிகழ்வு இடம்பெற்றுள்ளது. தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கத்தின் மாற்றத்திற்கான இளைஞர் பேரவையினால் இரத்த தானம் வழங்கப்பட்டுள்ளது. தற்போது யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் நிலவும் குருதி தட்டுப்பாட்டை நிவர்த்திக்கும் நோக்கில் தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கத்தின் மாற்றத்திற்கான இளைஞர் பேரவையினால் இரத்த தானம் வழங்கும் நிகழ்வு இடம்பெற்றது. தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கத்தின் உரிமிராயில் உள்ள அலுவலகத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் யாழ்ப்போதனா வைத்தியசாலை குருதி வங்கி அதிகாரிகள் குருதியை பெற்றுக்கொண்டனர். தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கத்தின் மாற்றத்திற்கான இளைஞர் பேரவை இளைஞர்கள் 28 பேர் குருதி கொடை அளித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வாவிற்கு எதிராக தடை விதிக்க ஆதரவு அளிக்குமாறு பிரிட்டன் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் அந்நாட்டு அரசிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இலங்கை இராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வாவிற்கு எதிராக தடை விதிக்க ஆதரவு அளிக்குமாறு பிரிட்டன் பாராளுமன்ற உறுப்பினர் ஷாரா ஜான்ஸ் அந்நாட்டு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். தொழிற்கட்சியின் சார்பில் பிரிட்டனின் மத்திய கிராய்டன் தொகுதியில் போட்டியிட்டு கடந்த 2017 நாடாளுமன்றத்திற்கு தெரிவான ஷாரா ஜான்ஸ் தன்னுடைய தொகுதியில் வசிக்கும் தமிழ் சமூகத்தினர் மத்தியில் இலங்கையில் இடம்பெற்ற போரின் வடுக்கள் இன்னமும் இருப்பதை உணர முடிவதாகவும் குறிப்பிட்டார். அது மாத்திரமன்றி உலகில் பல்வேறு பகுதிகளிலும் வாழும் இலங்கை தமிழர்கள் தொடர்பில் நீதியும் பொறுப்பு கூறலும் உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இராணுவ தளபதி சவேந்திர சில்வாவை தடை செய்யுங்கள் என்ற வாசகத்துடனான பதாதியை ஷாரா ஜான்ஸ் அவரது உத்தியோகபூர்வ ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ள காணொலி ஒன்றிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மனித உரிமைகள் உறுதி செய்யப்படுவதற்கான தலைமைத்துவத்தை பிரிட்டன் வழங்க வேண்டும். நாம் நீதிக்காக போராட வேண்டும். பொறுப்பு குரலை உறுதி செய்வதற்கான செயல் வடிவிலான நடவடிக்கைகளே தற்போது தேவையாக இருக்கின்றன. இலங்கையிலும் உலகம் முழுவதிலும் வாழும் தமிழர்களுக்காக நாம் அதனை தொடர்ந்து வலியுறுத்த வேண்டும் என்று ஷாரா ஜோன்ஸ் அக்காணொலியில் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அதிபர் ஆசிரியர்களின் தொழிற்சங்க நடவடிக்கையை நிறுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதிபர் ஆசிரியர்களின் சம்பள பிரச்சினைக்கான தீர்வை முன்னிலைப்படுத்தி முன்னெடுக்கப்படும் தொழிற்சங்க நடவடிக்கையை எதிர்வரும் ஜனவரி 20 வரை நிறுத்தி வைக்க தீர்மானித்துள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற தொழிற்சங்க மாநாட்டின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். ஆசிரியர் அதிபர்கள சம்பள போராட்டம் சம்பந்தமாக அரசு சுபோதனை கமிட்டியில் ஒரு பகுதியாக அமைச்சரவை உப்புக்குழு முன்வச்ச பிரயோசனை முன்வச்சிருக்குது. அதை உறைவாக கொடுக்க தீர்மானிச்சிருக்காங்க. அந்த சூழ்நிலையில் நாங்கள் இன்று ஆசிரியர் அதிபர்கள் தொழிற்சங்க ஒன்றியத்தில் பேராளர்களை கூப்பிட்டு நாங்கள் தீர்மானித்தோம். எங்களோட போராட்டம் வருகிற 2022 ஜனவரி 20 மட்டும் தற்காலிகமாக நிறுத்துறதுக்கு. ஏன்னா வந்து எங்களுக்கு தெரியும் இந்த யோசனையில் வந்து சம்பளம் முதலாவது கிடைக்கிறது வந்து 2022 ஜனவரி 20 மட்டும் எங்களோட போராட்டம் தற்காலிகமாக நிறுத்துகிறோம். அதன் வரை எங்களோட அரசு
அந்த இந்த சம்பளத்தை கொடுக்கிறதுக்கான எல்லா செயல்பாடுகளும் செய்யணும். அதோடு நாங்கள் ஆன்லைன் சம்பந்தமாக ஏனைய பிரச்சனைகள் சம்பந்தமாக ஆசிரியர்கள் ஏனைய பிரச்சனைகள் சம்பந்தமாக நாங்கள் 10 கோரிக்கைகளை நாங்கள் இந்து மகாநாட்டில் நாங்கள் சமர்ப்பித்திருக்கிறோம். அந்த 10 கோரிக்கையும் நடைமுறைப்படுத்துறதுக்கு தான் நாங்கள் தீர்மானம். இந்துக்களுக்கு எதிரான அநீதிகளின் போது பொறுமை காக்க முடியவில்லை என்று சாதனை தமிழன் கலாநிதி ஆர் திருமுருகன் தெரிவித்துள்ளார். தமிழர்களின் திருநாளை ஒரு மதத்தவர்கள் எவ்வாறு தீர்மானிக்க முடியும் என துர்கா தேவி தேவஸ்தானத்தின் தலைவர் சாதனை தமிழன் கலாநிதி ஆர் திருமுருகன் கேள்வி எழுப்பியுள்ளார். யாழ் மாவட்ட ஓய்வு நிலை அரசாங்க அதிபர் நாகலிங்கம் வேதநாயகனின் சேவை நினைப்பு விழாவில் கலந்து கொண்டு ஆசியுரை வழங்கும் போதே அவர் இவ்வாறு கேள்வி எழுப்பினார். இந்த நாட்டிலே சைவ சமயத்தவர்கள் ஒரு நாள் மற்றவர்களோடு பகைய வளர்க்க மாட்டார். என்னை பொறுத்தவரை நாங்கள் சின்ன வயதில் இருந்து சாம் அண்ணன் என்று பெரிய அண்ணன் என்று கிறிஸ்தவ சேவா ஆச்சிரமத்தோடு பழகி மாலையிலே அங்கே போய் விளையாடுவோம். நல்ல கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், இல்லை என்று இல்லை. ஆனால் சைவ சமயத்தவர்களுக்கு இன்றைக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது. அருட்தந்தை அவர்களே, நீங்கள் உணர்வீர்கள். சைவ சமயத்து மக்கள், நான் சென்ற வாரம் முழுவதும் மட்டக்களப்பிலே நின்று வந்திருக்கிறேன். உங்களுடைய பாரம்பரிய கத்தோலிக்க சமயத்தை நான் குற்றம் சொல்லவில்லை. புதிய புதிய சபைகள் தோன்றி கையில மடியிலே பணத்தோடு போய் கண்ணீரோடு நிற்கின்றவர்களை அழைத்து போகிறார்களே, இந்த 21 நூற்றாண்டிலே இதை பார்த்து சைவ மக்கள் கண்ணீர் விட மாட்டார்களா? ஒரு காலமும் சைவ மக்கள் இன்னொரு மதத்துக்கு எதிராக சண்டை பிடிப்பவர்கள் அல்ல. ஒரு தாக்கம் பெறுகின்ற போது கேட்காமல் இருக்க முடியாது. அதனாலே அருட்சவர் தந்தை அவர்கள் எனக்கு மதிப்பானவர். இன்றைய ஜஸ்டின் ஞானபிராசம் ஐயா அவர்கள் இளவாலையிலே அதிபராக இருந்தவர். நான் ஸ்கந்தபுரோதயா கல்லூரியில் அதிபராக இருக்கிற போது அவர் இங்கே அதிபராக அங்கே சென்ட் பேட்ரிக்ஸுக்கு போன போது உயர்ந்த நட்பு. என்னை துர்கா தேவி தேவஸ்தானத்துக்கு தலைவராக நியமித்த உடனே காலையிலே முதல் நேரில் வந்து வாழ்த்தியவர் ஜஸ்டின் ஞானபிராசம் ஐயா. அவ்வளோ அந்யோன்யம் இருக்கு. பெரியவர்களே, நீங்கள் இந்த அவையிலே இப்படி ஒரு செய்தியை சொல்லுகின்ற போது நானும் ஒரு சைவ சமயத்தவன் என்ற ரீதியிலே சில செய்திகளை சொல்ல வேண்டும். சென்ற வாரம் கூட நான் பத்திரிகையிலே பார்த்தேன், தமிழர்களுடைய வழிபாட்டு தினத்தை நீங்கள் 4-5 பேர் சேர்ந்து பிரகடனப்படுத்தியிருக்கிறீர்கள். நாங்கள் தமிழர்கள் இல்லையா? சைவ சமயத்தவர்கள், சைவ சமயத்து பெரியவர்கள் யாரோடும் பேசாமல் தமிழர்களுடைய வழிபாட்டு தினம் என்று ஒரு சமயத்தை சார்ந்த சில துறவிகள் மட்டும் முடிவெடுக்க முடியுமா? கும்பிடுவதற்கு நாள் எப்பவும் வையுங்கள், அது பிரச்சனை இல்லை. ஆனால் தமிழர்களுடைய வழிபாட்டு தினம் என்று நீங்கள் பிரகடனப்படுத்துகிற போது 80% தமிழர்களை கொண்டிருக்கின்ற சைவ சமயத்திலிருந்து யாரை கூப்பிட்டு முடிவெடுத்தீர்கள்? சில நேரங்களிலே சைவ சமயத்தவர்களை அப்படி அங்காலே தள்ளி விழுகின்ற போதுதான் சைவ மக்களிடத்திலே சில தாக்கங்கள் வருகிறது. அதனாலே நான் மன்றாட்டமாக கேட்கிறேன், ஒரு காலம் சமய சண்டை பிடிக்க வேண்டும் என்று என்னை போன்றவர்கள் விரும்ப மாட்டார்கள். ஆனால் மிக பக்குவமாக இந்த நாட்டை வழிநடத்த வேண்டியவர்கள் ஆத்மீக தலைவர். எதிர்வரும் தமிழ் சிங்கள சித்திரை புத்தாண்டு தினத்தில் பாச்சோர் உட்கொள்ள முடியாத சூழ்நிலை ஏற்படும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி சம்பிக்கரன் அவர்கள் தெரிவித்துள்ளார். 2005 முதல் 2015 வரையான காலப்பகுதியில் அதிக வட்டிக்கு கடனை பெற்று அதனை எந்தவித வருமானமும் கிடைக்காத இடங்களில் அபிவிருத்தி பணிக்காக ஈடுபடுத்தியமையே இன்றைய டொலர் பிரச்சினைக்கான காரணம் என நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி சாம்பிக்கர் ரணவக்க தெரிவித்துள்ளார். நுவரெலியாவில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். டொலர் பிரச்சனைகளுக்கு 2022 வரவு செலவு திட்டத்தில் எந்தவித தீர்வும் முன்வைக்கப்படவில்லை. எரிபொருள், எரிவாயு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு கூட முடியாத அளவிற்கு டொலர் பிரச்சினை பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. உரம், கிருமிநாசினி ஆகியவற்றிற்கான இறக்குமதி தடை மற்றும் மழையுடனான சீரற்ற வானிலை காரணமாக இன்று மரக்கறி விலைகள் வானமளவிற்கு உயர்வடைந்துள்ளன. இவ்வாறு ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை பொதுமக்களால் பொறுத்து கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. மக்களின் வர்த்தக நடவடிக்கைகள் வீழ்ச்சியடைந்துள்ளதன் பின்னணியில் அவர்கள் கொள்ளையடிக்கும் நிலை, தற்கொலை செய்து கொள்ளும் நிலை தள்ளப்பட்டுள்ளனர். எதிர்வரும் தமிழ் சிங்கள சித்திரை புத்தாண்டு தினத்தில் பாச்சோர் உட்கொள்ளக்கூட முடியாத ஒருவரிட பிறப்பாக மாறும் என்பது அபாயமும் ஏற்பட்டிருக்கிறது. இனி வரும் காலங்களில் பழைய தலைவர்களுக்கு இந்த நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாது என்பதை ஜனாதிபதி உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நாட்டை புதிய தலைமுறைக்கு கையளிக்க வேண்டும்.
ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியில் உள்ள அங்கத்துவ கட்சிகளுக்கு மாத்திரமின்றி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி உறுப்பினர்களுக்கு கூட இன்று தமது பிரதேசத்திற்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. வாழ்க்கை செலவு அதிகரித்துள்ள பிரச்சனையை அனைத்து மக்களும் எதிர்நோக்கியுள்ளமை மற்றும் விவசாயிகளுக்கு உரம் கிடைக்காத பிரச்சனை ஆகியவற்றாலேயே இவர்களுக்கு தமது பிரதேசத்திற்கு கூட செல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. இவ்வாறான பிரச்சனைகளை மறைப்பதற்காக தனிமைப்படுத்தல் சட்டம், இரகசிய போலீசாரை முறையற்ற விதத்தில் பயன்படுத்துதல், பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை தவறாக கையாளுதல் போன்ற செயற்பாடுகளில் அரசாங்கம் ஈடுபட்டு வருகிறது. இவ்வாறான விடயங்களினால் இந்த பிரச்சனைகள் மேலும் வலுப்பெறுமே தவிர மக்களை இனிவரும் காலங்களில் தடுத்த நிறுத்த முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டார். யாழ்ப்பாணத்தில் முதன்முறையாக JVP-யின் கார்த்திகை வீரர்கள் ஞாபகார்த்த நிகழ்வு அனுஷ்டிக்கப்பட்டது. கார்த்திகை வீரர்களின் ஞாபகார்த்த நிகழ்வு மக்கள் விடுதலை முன்னணியின் யாழ்ப்பாண அலுவலகத்தில் இடம்பெற்றது. கட்சியின் யாழ்ப்பாண அமைப்பாளர் ராமலிங்கம் சந்திரசேகரம் தலைமையில் யாழ் அரியாலையில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டது. 1989 November 13 JVP-யின் ஸ்தாபகர் ரோகண விஜயவீர, பிரதான செயலாளர் உபதிச கமநாயக்க உள்ளிட்ட பல்லாயிரக்கணக்கானோர் படுகொலை செய்யப்பட்ட நாள் கார்த்திகை வீரர்களின் ஞாபகார்த்த நிகழ்வாக அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு வருடமும் நாடு தழுவிய ரீதியில் நினைவு கூறப்படும் நிலையில் யாழ்ப்பாணத்தில் இம்முறை முதற் தடவையாக இந்நினைவேந்தல் இடம்பெற்றது. ஸ்ரீ வஜிராஷ்டிரம பௌத்த நிலையத்தின் வருடாந்த கட்டின மகா திருவிழா இடம்பெற்றது. கொழும்பு 10 ஸ்ரீ வஜிராஷ்டிரம பௌத்த நிலையத்தின் வருடாந்த கட்டின மகா திருவிழாவில் பிக்குமார்களுக்கான புதிய காவியுடை அலரி மாளிகையிலிருந்து ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது. பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவின் ஆலோசனையின் பேரில் இக்கட்டின திருவிழா பிரதமரின் பாரியார் ஷிரந்தி ராஜபக்ஷ உள்ளிட்ட பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள் மற்றும் பிரதமர் அலுவலகத்தின் அனுசரணையுடன் இடம்பெற்றது. ஸ்ரீ வஜிராஷ்டிரம பௌத்த மத்தியஸ்தானாதிபதி வணக்கத்திற்குரிய வடிநாப்பக ஓசோ மானந்த தேரர் உள்ளிட்ட மகாசங்கத்தினரை முன்னிலைப்படுத்தி ஸ்ரீமால் விக்ரமசிங்க உள்ளிட்டோர் அலரி மாளிகையிலிருந்து ஸ்ரீ வஜிராஷ்டிரம பௌத்த மத்திய நிலையத்திற்கான கட்டின ஊர்வலத்தில் பங்கேற்றனர். பிக்குமார்களுக்கான புதிய காவி உடையை மகாசங்கத்தினருக்கு தானம் செய்யும் நிகழ்வில் ஸ்ரீலங்கா ராமஜ்ஞா மகாநிகாயாவின் மகாநாயக்கர் மகுலேவே விமல தேரர், சப்ரகமுவ பல்கலைக்கழகத்தின் வேந்தர் பேராசிரியர் கும்புர்கமுவே வஜ்ர தேரர் உள்ளிட்ட மகா சங்கத்தினர் பங்கேற்றனர். இந்நிகழ்வில் பிரதமரின் மேலதிக செயலாளர் ஹர்ஷ விஜயவர்தன, பிரதமரின் பௌத்த விவகாரங்களுக்கான பிரத்யேக செயலாளர் ஏ எம் ரத்நாயக் உள்ளிட்ட பிரதமர் அலுவலகத்தின் சமய விவகாரங்களுக்கான பிரிவின் அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இரண்டு ஹெக்டேருக்கு மேல் விவசாய செய்கையில் ஈடுபடுபவர்களுக்கு துப்பாக்கி உரிமத்தை வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. விவசாயிகளுக்கு துப்பாக்கி உரிமத்தை வழங்குவதற்கு அனுமதி வழங்கியுள்ளதாக விவசாய அமைச்சர் மஹிந்தானந்த அளுத்கமக்கே தெரிவித்துள்ளார். இதற்கு முன்பு 5 ஹெக்டேருக்கு மேல் விவசாய செய்கையில் ஈடுபட்டு வந்தவர்களுக்கே துப்பாக்கி உரிமம் வழங்கப்பட்டுள்ளது. தற்போது காட்டுப்பன்றி போன்ற வன விலங்குகளினால் விவசாய செய்கைக்கு ஏற்படும் சேதம் அதிகமாக இருப்பதாக விவசாயிகளிடமிருந்து அதிகளவு முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டு வருகின்றது. எனவே இது தொடர்பில் ஆராய்ந்து பார்த்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து மற்றும் வனவிலங்குகளினால் ஏற்படும் சேதங்களினால் இலங்கையின் விவசாய உற்பத்தியில் சுமார் 40% முதல் 50% வரை வீணடிக்கப்படுவதாக விவசாய அமைச்சர் மஹிந்தானந்த அளுத்கமக்கே மேலும் குறிப்பிட்டுள்ளார். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு நகரில் இடையூறாக காணப்படும் இராணுவ தடைகளை அகற்றுமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு நகர பகுதியில் பாரிய இடையூறாக காணப்படும் இராணுவ தடைகளை அகற்றுமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு நகர பகுதியில் கொரோனா கால பகுதியில் பயணத்தடை நடைமுறையில் இருந்தபோது வீதியில் போடப்பட்ட வீதி தடைகள் அகற்றப்படாமையினால் பொதுமக்கள் பாரிய இடர்களை சந்தித்தனர். குறிப்பாக புதுக்குடியிருப்பு சந்தி, மாத்தளான் வீதி சந்தி, ஒட்டசுட்டான் வீதி சந்தி, பரந்தன் வீதி சந்தி மற்றும் முல்லைத்தீவு வீதி என 4 வீதிகளிலும் குறித்த வீதித்தடை ஏற்படுத்தப்பட்டது. போக்குவரத்து விதிமுறைகளுக்கு முற்றிலும் முரணாக இடையூறாக வைக்கப்பட்டிருந்த குறித்த வீதி தடைகளை உடனடியாக அகற்றுமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர்.
அதிக மக்கள் நடமாட்டம் உள்ள குறித்த நகரப்பகுதியில் ஒரு வீதியில் இருந்து வரும் வாகனங்கள் மறுவீதிக்கு திரும்புவதற்கு பாரிய இடைஞ்சலாக குறித்த வீதி தடைகள் காணப்படுகின்றன. போக்குவரத்திற்கு பாரிய இடையூறாக காணப்படும் இந்த வீதி தடைகளை அகற்ற உரிய தரப்பினர் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வடக்கு மாகாணத்தில் ஆதிகளமான சோதனை சாவடிகளும் வீதி தடைகளும் உள்ளதாக தொடர்ச்சியாக சுட்டிக்காட்டப்படுவதோடு முல்லைத்தீவு மாவட்டத்தில் அதிகளவான சோதனை சாவடிகள் வீதி தடைகள் மக்களுக்கு பாரிய இடையூறாக அமைந்துள்ளன. கொரோனாவை காரணம் காட்டி வீதிகள் பாரிய போக்குவரத்து இடையூறை ஏற்படுத்தும் இந்த தடைகளை அகற்ற உரிய தரப்பினர் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இருபது ஓவர் உலகக்கோப்பை தொடரில் ஆஸ்திரேலிய அணி கோப்பையை வென்றுள்ளது. 20 ஓவர் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் நியூசிலாந்து அணியை 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி வெற்றி பெற்று ஆஸ்திரேலிய அணி கோப்பையை சுவீகரித்துள்ளது. 7வது 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி ஐக்கிய அரபு அமீரகத்தில் கடந்த மாதம் 17வது தேதி ஆரம்பமானது. 16 அணிகள் பங்கேற்ற இந்த கிரிக்கெட் தொடரில் முதல் சுற்று மற்றும் சூப்பர் 12 சுற்று மற்றும் அரையிறுதி முடிவில் நியூசிலாந்தும் ஆஸ்திரேலியாவும் இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தன. இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வென்ற ஆஸ்திரேலிய அணியின் தலைவர் ஆரோன் பிஞ்ச் பந்துவீச்சை தேர்வு செய்தார். அதன்படி துடுப்பெடுத்த அடக்களமிறங்கிய நியூசிலாந்து அணியின் தொடக்க வீரர்களான மார்டின் குப்தில், டேரில் மிச்சல் களமிறங்கினர். தொடக்க வீரர் டேரில் மிச்சல் 8 பந்துகளில் 1 சிக்ஸருடன் 11 ரன்களில் ஹேசிவுல்ட் பந்துவீச்சில் ஆட்டமிழந்து வெளியேறினார். அவரை தொடர்ந்து மார்டின் குப்தில் 35 பந்துகளில் 28 ஓட்டங்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். இதையடுத்து அதிரடியாக விளையாடிய வில்லியம்சன் 32 பந்துகளில் அரை சதம் அடித்து அசத்தினார். 48 பந்துகளில் 10 பவுண்டரி 3 சிக்ஸர்கள் அடங்கலாக 85 ரன்கள் குவித்து அவர் ஆட்டமிழந்தார். இந்நிலையில் நியூசிலாந்து அணி 20 ஓவர்கள் முடிவில் 4 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 172 ரன்கள் எடுத்தது. இதையடுத்து 173 ரன்கள் என்ற இலக்கை நோக்கி ஆஸ்திரேலிய அணி களமிறங்கியது. தொடக்க ஆட்டக்காரர் ஆரஞ்ச் பிஞ்ச் 5 ரன்களில் ஆட்டமிழந்தார். தொடர்ந்து இணைந்த டேவிட் வார்னர் மிச்சல் மார்ச் ஜோடி தொடக்கம் முதலே அதிரடியாக விளையாடி அணியின் வெற்றிக்கு வித்திட்டது. இந்நிலையில் அதிரடியாக ஆடிய டேவிட் வார்னர் 38 பந்துகளில் 53 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். மிச்சல் மார்ச் 50 பந்துகளில் 6 பவுண்டரி 4 சிக்ஸர் அடங்கலாக 77 ரன்கள் எடுத்து அணியின் வெற்றியை உறுதி செய்தார். கிளைன் மேக்ஸ்வால் 18 பந்துகளில் 28 ரன்கள் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். ஆஸ்திரேலிய அணி 18.5 ஓவர்களில் 2 விக்கெட் இழப்பிற்கு 173 ரன்கள் குவித்து 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று முதல் முறையாக T20 உலகக்கோப்பையை வென்றது. போட்டியின் ஆட்ட நாயகனாக மிச்சல் மாஸ் தெரிவான அதேவேளை தொடராட்ட நாயகனாக தொடரில் 236 ஓட்டங்களை குவித்த டேவிட் வார்னர் தெரிவானார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். டான் தமிழொலியின் புத்தம் புதிய நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.